ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போறது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், அதாவது டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பேரிட்டிவ் கிளாஸஸ். அப்ஜெக்டிவ்ஸை பொறுத்து மூணு டிகிரிஸ் இருக்கு: பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. உதாரணமா பிக், பிக்கர், பிக்கஸ்ட், டால், டாலர், டாலஸ்ட். லாங்கர் வேர்ட்ஸா இருந்தா பியூட்டிஃபுல், more beautiful, most beautiful, இப்படி வரும். இந்த கம்பேரிட்டிவ் டிகிரியில எப்படி இருக்கும்னா, ER சேரணும், சஃபிக்ஸ், அதாவது பிக்கர், டாலர், அப்படி. சூப்பர்லேட்டிவ் டிகிரியில ESD சேர்க்கணும், பிக்கஸ்ட், டாலஸ்ட், அது மாதிரி. இப்போ நாலு வகையான கம்பேரிட்டிவ் சென்டென்சஸ் இருக்கு, அவற்றை ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். இப்போ முதல் டைப் எடுத்துக்கிட்டோம்னா, இதுல ஒன்றே ஒன்று தான் எல்லாவற்றிலும் சிறந்தது அப்படிங்கிற மீனிங்ல உள்ளது. உதாரணமா அந்த மாடலை கேளுங்க, ரவி இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ், எல்லா மாணவர்களையும் ரவி தான் டாலஸ்ட். இது சூப்பர்லேட்டிவ் டிகிரியில இருக்கு. இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னா, தி பிளஸ் ESD, தி டாலஸ்ட், த மோஸ்ட் பியூட்டிஃபுல், இது மாதிரி வரும். இந்த கம்பேரிட்டிவ் டிகிரி வரும்பொழுது இதை மாற்றும் போது, ரவி இஸ் டாலர் தேன் எனி அதர் பாய் இன் த கிளாஸ். இப்போ எப்படி வரும்னா, டாலர் தேன் எனி அதர், ER பிளஸ் தேன் எனி அதர் என்ற ஸ்ட்ரக்சர் வரும் கம்பேரிட்டிவ்ல. பாசிட்டிவ் டிகிரி, நோ அதர் பாய் இன் த கிளாஸ் இஸ் சோ டால் ஆஸ் ரவி. இதுல நோ அதர், சோ ஆஸ், இது மாதிரி ஸ்ட்ரக்சர் வரும். சோ ரவி இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ், சூப்பர்லேட்டிவ். ரவி இஸ் டாலர் தேன் எனி அதர் பாய் இன் த கிளாஸ், கம்பேரிட்டிவ். நோ அதர் பாய் இன் த கிளாஸ் இஸ் சோ டால் ஆஸ் ரவி. இப்போ எக்ஸசைஸ் ஒன்னை பார்த்து அதுல உள்ள வாக்கியங்களை அதர் டிகிரிஸ்க்கு மாத்தி உங்க ஒர்க் ஷீட்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை கேட்டு செக்அப் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸசைஸ் 1, ஆன்சர்ஸ் கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், மோகன் இஸ் த ரிச்சஸ்ட் மேன் இன் த வில்லேஜ். த ரிச்சஸ்ட் சூப்பர்லேட்டிவ்ல இருக்கு. கம்பேரிட்டிவ், மோகன் இஸ் ரிச்சர் தேன் எனி அதர் மேன் இன் த வில்லேஜ். பாசிட்டிவ் டிகிரி, நோ அதர் மேன் இன் த வில்லேஜ் இஸ் சோ ரிச் ஆஸ் மோகன். செகண்ட் சென்டென்ஸ், நோ அதர் பீக் இன் த வேர்ல்ட் இஸ் சோ டால் ஆஸ் மவுண்ட் எவரெஸ்ட். நோ அதர் சோ ஆஸ் வந்திருக்கு. அப்ப இது வந்து பாசிட்டிவ் டிகிரியில இருக்கு. அப்ப கம்பேரிட்டிவ், மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் டாலர் தேன் எனி அதர் பீக் இன் த வேர்ல்ட். மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் டாலர் தேன் எனி அதர் பீக் இன் த வேர்ல்ட். சூப்பர்லேட்டிவ், மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த டாலஸ்ட் பீக் இன் த வேர்ல்ட். நம்பர் 3, அயர்ன் இஸ் மோர் யூஸ்ஃபுல் தேன் எனி அதர் மெட்டல். இது கம்பேரிட்டிவ்ல. அப்ப பாசிட்டிவ், நோ அதர் மெட்டல் இஸ் சோ யூஸ்ஃபுல் ஆஸ் அயர்ன். சூப்பர்லேட்டிவ், அயர்ன் இஸ் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் மெட்டல். இப்போ டைப் 2, இது வந்து ஒன் ஆஃப் தி டைப்னு சொல்றது, அதாவது வந்து பல சிறந்ததுல இது ஒன்று அப்படிங்கிற மாதிரி, பல சிறந்தவைகளில் இது ஒன்று அப்படிங்கிற டைப் தான் இந்த டைப்ல வருது. உதாரணமா, பாம்பே இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் சிட்டிஸ் இன் த வேர்ல்ட். இதுல சூப்பர்லேட்டிவ் டிகிரி, ஒன் ஆஃப் தி பிளஸ் ESD, ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட். இதை வந்து கம்பேரிட்டிவாக மாற்றும் போது, பாம்பே இஸ் பிக்கர் தேன் மெனி அதர் சிட்டிஸ் இன் த வேர்ல்ட். இங்க வந்து ER பிளஸ் தேன் மெனி அதர் வரணும். பாசிட்டிவ் டிகிரி, வெரி ஃபியூ சிட்டிஸ் இன் த வேர்ல்ட் ஆர் ஆஸ் பிக் ஆஸ் பாம்பே. இங்க என்ன, வெரி ஃபியூ, சோ ஆஸ். சோ திரும்ப சொல்றேன்,
Bombay is one of the biggest cities in the world, superlative. Bombay is bigger than many other cities in the world, comparative. Very few cities in the world are so big as Bombay. இப்போ அந்த இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரவி இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய்ஸ் இன் த கிளாஸ். ரவி இஸ் டாலர் தேன் மெனி அதர் பாய்ஸ் இன் த கிளாஸ். வெரி ஃபியூ பாய்ஸ் இன் த கிளாஸ் ஆர் சோ டால் ஆஸ் ரவி. இப்போ எக்ஸசைஸ் டூல இருக்கக்கூடிய சென்டென்சஸை பார்த்து அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்சர்ஸ் நான் சொல்றேன், கேளுங்க. எக்ஸசைஸ் டூ, அது வந்து டைப் டூ சென்டென்சஸ் அத ஆன்சர்ஸ் சொல்றேன், கவனிங்க. த கேஞ்சஸ் இஸ் ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் ரிவர்ஸ் இன் த வேர்ல்ட். இது சிம்பிளேட்டி டிகிரியில் இருக்கு. அது வெரி ஃபியூ ரிவர்ஸ் இன் த வேர்ல்ட் ஆர் ஆஸ் லாங் as the Ganges. இது பாசிட்டிவ் டிகிரி, புரியுதா? அடுத்தது, the Ganges is longer than many other rivers in the world, comparative degree. Second sentence, very few buildings in the world are as beautiful as the Taj Mahal. Very few buildings in the world are as beautiful as the Taj Mahal. இது வந்து பாசிட்டிவ் டிகிரியில் இருக்கு. அப்போ சூப்பர்லேட்டிவ் டிகிரி, the Taj Mahal is one of the most beautiful buildings in the world. The Taj Mahal is one of the most beautiful buildings in the world. Comparative, the Taj Mahal is more beautiful than many other buildings in the world. Taj Mahal is more beautiful than many other buildings in the world. Third sentence, America is more powerful than many other countries. இது வந்து comparative degree-ல இருக்கு. இப்போ past degree, very few countries in the world are so powerful as America. Very few countries in the world are so powerful as America. After that, superlative, America is one of the most powerful countries. America is one of the most powerful countries. After that, type 3 la vandha enna pandromna, namba irandu சமம் இல்லாதவற்றை ஒப்பிடுறோம். இரண்டு சமம் இல்லாதவற்றை நம்ம ஒப்பிடுறோம். அதாவது இரண்டு சமம் இல்லாதத ஒன்று ஒன்றோடு ஒன்றோடு சமம் இல்லை அப்படிங்கறத நம்ம இது பண்றோம், புரியுதா? உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பாம்பே இஸ் பிக்கர் தன் சென்னை. இப்ப பாம்பேயும் சென்னையை நம்ம கம்பேர் பண்றோம். பாம்பே இஸ் பிகர் தன் சென்னை. அப்போ இதுக்கு பாசிட்டிவ் டிகிரி என்ன வரும்? சென்னை இஸ் நாட் சோ பிக் அஸ் பாம்பே. சென்னை இஸ் நாட் சோ பிக் அஸ் பாம்பே அப்படின்னு வரும், புரியுதா? இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இங்க பாசிட்டிவ் டிகிரி கம்பேரிட்டிவ் டிகிரி தான் இருக்குமே தவிர சூப்பர்லேட்டிவ் டிகிரி இருக்காது. அனதர் எக்ஸாம்பிள், த கேஞ்சஸ் இஸ் லாங்கர் தேன் த காவிரி. இப்போ த காவிரி இஸ் நாட் சோ லாங் ஆஸ் த கேஞ்சஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் 3 பாருங்க, அதில் இருக்கிறத நீங்களாக ட்ரை பண்ணிட்டு இப்போ ஆன்சரை பாருங்க. இப்போ ஆன்சர்ஸ், ரவி இஸ் டாலர் தேன் ரஹீம். இதுக்கு பாசிட்டிவ் டிகிரி, ரஹீம் இஸ் நாட் சோ டால் ஆஸ் ரவி. செகண்ட் சென்டென்ஸ், சீதா இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் கீதா.
Gita is not so beautiful as Sita. Third sentence, Bombay is bigger than Chennai. Comparatively, Chennai is not so big as Bombay. அடுத்தது டைப் ஃபோர். இப்போ டைப் ஃபோர்ல கம்பேரிசன் ஆஃப் ஈக்வாலிட்டி. ஹியர் வி கம்பேர் டூ திங்ஸ் தட் ஆர் ஈக்குவல். ஆஸ் ஆஸ் போடுறோம். மாலா இஸ் ஆஸ் இன்டெலிஜென்ட் ஆஸ் மேரி. மாலா எவ்வளவு இன்டெலிஜென்ட்டோ அதே மேரி போல மாலாவும் அதே அளவுக்கு இன்டெலிஜென்ட். அப்போ கம்பேரிட்டிவ், மேரி இஸ் நாட் மோர் இன்டெலிஜென்ட் தேன் மாலா. செகண்ட் எக்ஸாம்பிள், இண்டியன்ஸ் ஆர் ஆஸ் கிளவர் ஆஸ் யூரோப்பியன்ஸ். யூரோப்பியன்ஸ் ஆர் நாட் கிளவரர் தேன் இண்டியன்ஸ். இப்போ எக்ஸசைஸ் போற பார்த்து நீங்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை நீங்க கவனிக்கலாம். எக்ஸசைஸ் போர் சேஞ்ச் இன்டு அதர் டிகிரிஸ். திருச்சி இஸ் ஆஸ் கிரௌடட் ஆஸ் சென்னை. அப்போ சென்னை இஸ் நாட் மோர் கிரௌடட் தென் திருச்சி. அடுத்தது, மணி இஸ் நாட் கிளவரர் தென் பீட்டர். பீட்டர் இஸ் ஆஸ் கிளவர் ஆஸ் மணி. மூணாவது சென்டென்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் இஸ் as easy as English. அப்போ English is not easier than mathematics. இப்போ எல்லாம் நான்கு டைப்பும் பார்த்துட்டோம். இப்போ எக்ஸசைஸ் ஃபைவை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதில் எல்லா டைப்ஸும் கலந்துருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் இதை லிசன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் ஃபைவ், சேஞ்ச் இன்டு other degrees. First sentence is, very few hill stations are so beautiful as Ooty. இது என்ன? One of the type. Very few as I told you, yeah. And very few hill stations are as beautiful as Ooty. இப்போ Ooty is one of the most beautiful hill stations. Ooty is one of the most beautiful hill stations. Comparative, Ooty is more beautiful than many other hill stations. Ooty is more beautiful than many other hill stations. Second, gold is the costliest metal. பிளஸ் CST வந்து டைப் ஒன். அப்போ கோல்ட் இஸ் காஸ்ட்லியர் தேன் எனி அதர் மெட்டல். நோ அதர் மெட்டல் இஸ் சோ காஸ்ட்லி ஆஸ் கோல்ட். த்ரீ, கோவை இஸ் காஸ்ட்லியர் தேன் சென்னை. கம்பேரிட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ். சென்னை இஸ் நாட் சோ காஸ்ட்லி ஆஸ் கோவை. ஃபோர், பாய்ஸ் ஆர் நாட் more intelligent than girls. Boys are not more intelligent than girls. Na? Girls are as intelligent as boys. Girls are as intelligent as boys. 5. English is easier than Sanskrit. Sanskrit is not so easy as English. Last one, 6. AIDS is one of the most dreadful diseases. AIDS is more dreadful than many other diseases. Very few diseases are so dreadful as AIDS. So, இப்போ sentences வெவ்வேறு degreesல எப்படி மாத்துறது என்பதை தெரிந்து கொண்டீர்கள். 10th standard questions. Exercise 6. Read the following sentences and write an observation in a single sentence using any one of the degrees of comparison. Here are the possible answers.
answer for one. Ramya's ribbon is longer than Piya's ribbon. Ramya's ribbon is longer than Piya's ribbon. Answer for two. Vivek's shirt is the costliest one. Answer for three. James is as old as Raj Singh. James is as old as Raj Singh. Four. Answer for fourth question. Deepa is the tallest girl among the four. Answer for question number five. Kamesh woke up earlier than Manu. Kamesh woke up earlier than Manu.